ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் வார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை தாண்டி அவருக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எத்தனையோ T20 லீக்ஸில் வந்து ஆடுறாரு உலகம் முழுக்க. பட் இருந்தாலும் வந்து அந்த க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்தியா தான். அது அவரே வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் அதுவும் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தார். அதாவது ஹைதராபாத் ஸ்டேட்டில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை பற்றி வந்து பேசுறது, அதே மாதிரி வந்து படங்களில் வர சீன்ஸ் எல்லாம் வந்து நடிச்சு காட்டுறது, இந்த மாதிரி வந்து ஒரு முழு நேரம் ஒரு இந்திய வீரர் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து டேவிட் வார்னர் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ வந்து ரோஹித் கோலி இவங்கெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சிரிச்சுக்கிட்டே பண்ணார். அதுதான் வந்து மேட்ரு. ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மேட்ச்சு முதல் வெற்றியை வந்து வாங்க போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டி வந்து போயிட்டுருக்கு. இதில் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்தாங்க. நிசாங்கா 61 ரன், குசல் பெரரா 78 ரன், ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்த போதிலுமே கூட அடுத்தடுத்து வந்த வீரர்கள்லாம் வந்து வராங்க, பெவிலியனுக்கு போகிறாங்க, வராங்க பெவிலியனுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ரெண்டு விக்கெட்டு நிசாங்கா பெரரா ரெண்டு பேரையும் வந்து கம்மின்ஸ் தான் வந்து அவுட் ஆக்கியிருப்பார். ஸோ டோட்டலாக கேமே வந்து கம்மின்ஸ் வந்து மாற்றி விட்டுருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மேட்ச் நடந்துட்டுருக்கிறப்ப திடீர்னு வந்து மழை வந்து குறுக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் எடுத்து வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து கிரவுண்டை மூடுவதற்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் உள்ளே போன டேவிட் வார்னர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கோலி ரோஹித் பண்ணுறதே வந்து கஷ்டம்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஆஸ்திரேலியா இப்போ வந்து ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஏன்னா வந்து முதல் ரெண்டு கேம் தோத்துட்டாங்க, இது முக்கியமான ஒரு போட்டி. அதில் வந்து சடனாக இந்த மாதிரி மழை வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். அந்த மாதிரி எல்லாருமே வந்து டென்ஷனில் இருக்க ரொம்ப சகஜமாக சாதாரணமாக வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து டேவிட் வார்னர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதுலேயும் கவனிக்க வேண்டிய விஷயம், சந்தோஷமாக பண்ணியிருப்பார். வார்னர் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. அப்படி பண்ணுறத செய்கிற வேலையை சந்தோஷமாக வந்து டேவிட் வார்னர் வந்து பண்ணியிருப்பார். அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு முழு நேரம் இந்திய வீரர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேவிட் வார்னர் வந்து செஞ்சிட்ருக்காரு. டேவிட் வார்னருமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி மாதிரி தான். அவர் களத்தில் வந்து அக்ரெசிவாக இருந்தாலுமே கூட ரொம்ப ஃபன்னியான ஒரு மனுஷன், யதார்த்தமான ஒரு மனுஷன். ஸோ ரொம்ப ஜாலியாக இந்த மாதிரி வந்து அவர் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணது, பல பாராட்டுகளை பல லைக்ஸை வந்து சோசியல் மீடியாவில் வார்னருக்கு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கு. ஸோ வார்னரோட இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.